வாங்க, இன்னைக்கு கௌரி சமையல் அறையில மாங்காய் இனிப்பு தொக்கு பார்க்கலாம். இது நல்லா ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். மாங்காயோட துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு எல்லா டேஸ்ட்டும் கலந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆயில் கம்மியாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வெளியேனா ரெண்டு நாள் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜில்னா 2-3 வாரம் கூட, நீங்கள் ஈரம் படாமல் ஹேண்டில் பண்ணிங்கன்னா 2-3 வாரம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது காம்பினேஷன் எதோடு வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெலாம் இது ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரெட் டோஸ்ட்டுக்கு நடுவில் வச்சு சாண்ட்விச் மாதிரி பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் சீசனு, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இனிப்பு மாங்காய் தொக்குக்கு இந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க. கெட்டியாக இருக்கணும் மாங்காய், இல்லைன்னா பழுத்து இருக்கும். கெட்டியாக இருக்கணும். ஊறுகாய் மாங்காய் இல்லாமல் இந்த அரிசி மாங்காய் இல்லை கிளிமூக்கு மாங்காய்ன்னு சொல்லுவாங்க. நுனி இப்படி கிளிமூக்கு மாதிரி வளைஞ்சிருக்கும். இது பச்சையும் இந்த கொஞ்சம் மேல சிகப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து தொக்குங்கிறனால தோலை பீல் பண்ணி எடுத்துட்டு நம்ம கிரேடர் வச்சு கேரட் மாதிரி துருவி எடுத்துக்கணும் இந்த மாங்காயை. அப்படி தோல் சீவின மாங்காயை இங்கே துருவிக்கலாம். இதே மாதிரி துருவி எடுத்தாச்சு. சுற்றி சுற்றி வச்சு இந்த கொட்டையை மட்டும் விட்டுட்டு அப்படியே சுற்றி சுற்றி வச்சு எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நான் 2 மாங்காய் துருவி எடுத்திருக்கேன். 2 துருவின மாங்காய் எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கல் உப்பு தான் ஊறுகாய்க்கெலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கல் உப்பு, வெல்லம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். கிளிக் த டைட்டில் டு வாட்ச் த இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் திஸ் வீடியோ. வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இனிப்பு தொக்குங்கிறனால தாளிப்பு எதுவுமே கிடையாது. இதில் இந்த துருவி வச்ச மாங்காயை சேர்த்து வதக்கிட்டேன். 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா அந்த எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு 2 பிஞ்ச் மஞ்சப்பொடி, தனி மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். உப்பு வந்து கல் உப்பு அதை தேவையான அளவு போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு போட்டோன்னே இதில் தண்ணி விட்டுட்டு வரும். அப்படியே கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷம் இந்த மாங்காய் நல்லா வெந்து வரட்டும். 2 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் இருந்துச்சு இது. அப்போ அது போட்டோன்னே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியாது, ஏன்னா கல் உப்பு கரைஞ்சிருக்காது, மிளகாலாம் உள்ளே பிடிக்காது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உப்பு காரம்லாம். காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் இப்போ வந்து இந்த 2 நிமிஷம் ஆனோடனே எண்ணெய் கம்மியாக ஊற்றுறதுனால அடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறம் இது கரைஞ்சி வரத்துக்கு 1 நிமிஷம் ஆகும் இந்த சூப்பில். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வெல்லம் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறேன். மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெல்லம் இருக்கிறனால தண்ணி விட்டுட்டு வரும், அதுலேயே அந்த மாங்காய் வெந்து போயிடும். அடியும் பிடிக்காது. ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷத்தில் நல்லா வெல்லம்லாம் உள்ளே பிடிச்சிருச்சு, கரைஞ்சி நல்லா அப்படியே அல்வா மாதிரி திருப்பி விடோட வருது. நான் சுகர் முதல்ல இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் நம்ம. இப்போ ஃபைனலாக 2 டீஸ்பூன் இல்லைன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம், இனிப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, மாங்காய்க்கு தகுந்த மாதிரி, மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி இது இழுக்கும் உங்களுக்கு காரம். அந்த மாங்காய் ஒரு சில மாங்காய் புளிப்பு கம்மியாக இருக்கும். இப்போ இந்த சுகர் மெல்ட் ஆகுற வரைக்கும் ஒரே 1 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். போட்டு நல்லா 1 நிமிஷம் சுருண்டு வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி ஏதோ அல்வா மாதிரி சுருண்டு சுருண்டு வருது. நல்லா வெந்துருச்சு மாங்காய் துருன்னதுனால. மொத்தமாக இது குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 1-5 நிமிஷம் தான். நம்ம மாங்காயை 1 நிமிஷம் வதக்கிட்டு, பொடி போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு, அப்புறம் வெல்லம் போட்டு 2-3 நிமிஷம் வதக்கணும். லாஸ்ட்டாக சுகர் போட்டு 1 நிமிஷம், அவ்வளோதான். ஜாம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இது இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற விட்டுருங்க 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். மூட வேண்டாம், திறந்தே அப்படியே ஆறட்டும். நல்லா 1/2 மணி நேரம் ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் கண்டெய்னரில் மாற்றுங்க. அதே மாதிரி ஆற வரைக்கும் மூடி வைக்காதீங்க, தண்ணி விட்டு போயிடும். இது வெளியே 1-2 நாளைக்கு தான் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். ஸ்வீட்டு, காரம், உப்பு, மாங்காயோட துவர்ப்பு எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்துருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரை கண்டெய்னரில் வந்து
மாற்றிக்கோங்க. ஈரம் இல்லாமல், ஈரம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 2-3 வாரத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டேங்கியான சிம்பிளான மாங்காய் இனிப்பு தொக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.